சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவ காப்பகத்தில் மன அழுத்த சிகிச்சையில் இருந்த மகேந்திரன், தீபா ஆகியோருக்கிடையே காதல் மலர்ந்ததை அடுத்து இருவருக்கும் மருத்துவமனை நிர்வாகமே திருமணம் நடத்தி வைக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையில் அமைந்தகரையைச் சேர்ந்த 42 வயதான மகேந்திரன் என்பவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக மன அழுத்த நோய்க்கு ஆளானார். அதிகமாக கோபம் அடைவார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மனநல மருத்துவ மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சுமார் 2.5 ஆண்டுகளாக மனநல மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்றிருந்தார். அவருக்கு இருந்த மன அழுத்தம் மற்றும் அதீத கோபம் குணமடைந்ததை அடுத்து மருத்துவமனையின் சார்பில் இயங்கி வரும் டேக் கேர் என்ற நிறுவனத்தில் பணியாளராக இருந்து வருகிறார். இதே மருத்துவமனையில் வேலூரை சேர்ந்த தீபா தனது அப்பா உயிரிழந்த சோகத்தால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகி சிகிச்சைக்கு சேர்ந்திருந்தார். கடந்த 1 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று குணமடைந்தார். பின்னர் தீபாவும் டேக் கேர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த இடம்தான் மகேந்திரன், தீபா இருவரும் சந்தித்துக் கொண்ட இடமாக அமைந்தது. தீபாவின் எளிமை மற்றும் அன்பை கண்டு தனது மனசை தீபாவிடம் பறிகொடுத்தார். இதனை தீபாவும் ஏற்க இருவருக்கும் காதல் மலர்ந்தது. பின் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதல் திருமண நிலைக்கு வந்துள்ளது. அவங்க வந்து அவங்க பார்த்த உடனே எனக்கு வந்து அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க மற்றவங்க கிட்ட கொடுக்குற மரியாதை, மற்றவங்க கிட்ட கொடுக்குற அன்பு, அதெல்லாமே பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து மரியாதை கொடுத்து பேசுவாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆரம்பத்தில் அவங்க வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணது வந்து அது எனக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவரை ஃபஸ்ட்டு டே கேரில் தான் பார்த்தேன். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கும் போயிட்டேன், ரிட்டர்ன் வீட்டுக்கும் போயிட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான் வர மாட்டேன்னு நினச்சேன். சில ரீசன்ஸ்க்காக நான் இங்கே திரும்ப வர வேண்டியதாக போச்சு. வர வேண்டியதுன்னு இல்லை, மறுபடியும் இவரை பார்த்தேன். மறுபடியும் அதே தாட்டில் தான் இவரும் இருந்திருக்கிறாரு. அவரோட கேரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போகும்போது என்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவரோட அக்கறை ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் எனக்கு அவரை லவ் பண்ணணும் அப்படின்னு தோணி இப்போ அக்செப்ட் பண்ணி இப்போ மேரேஜ் லெவலில் வந்திருக்கு அந்த லவ். இதனை அறிந்த மருத்துவமனை நிர்வாகம் இருவரையும் அழைத்து பேசியது. ஆனால் இருவரும் தெளிவான முடிவு எடுத்திருப்பதை உறுதிப்படுத்தியதால் நிர்வாகமும் பச்சை சிக்னல் காட்டியது. உடனே குடும்பத்தினரை அழைத்து பேசிய போது இரு குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவித்தனர். இதனால் மருத்துவமனை நிர்வாகமே திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு உள்ளது. மகேந்திரன், தீபா ஜோடிக்கு வரும் 28ஆம் தேதி மருத்துவமனையின் வளாகத்தில் உள்ள கோவிலில் திருமணம் நடைபெற உள்ளது. திருமணத்துக்காக மருத்துவமனையின் மருத்துவர்கள் பணியாளர்களின் நிதி பங்களிப்புடன் நடைபெற உள்ளது. மனவியாதினாலே ஒரு பெரிய ஸ்டிக்மா. இது வந்து காலத்துக்கும் இருக்குமா, எந்த வாழ்க்கையும் கிடையாது, இதோட வாழ்க்கையே இல்லை அப்படின்ற நடுவில் வந்து இது வந்து ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையின் கதை. எல்லாருக்குமான ஒரு இது, நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு விடலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பலரின் மனசில் வந்து தோன்ற வைக்கும் கதையாக நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையின் 228 ஆண்டுகால வரலாற்றில் நடைபெற உள்ள முதல் காதல் திருமணம் என்ற பெருமையை பெற்றுள்ளனர். மன அழுத்தம், மனநலம் சார்ந்த சிகிச்சையில் இருக்கும் நபர்களை வெறுத்து ஒதுக்காமல் அவர்களுக்கும் ஒரு மனம் உள்ளது என்பதை உணர்ந்து அரவணைக்க வேண்டும் என்று இந்த காதல் ஜோடி ஏக்கத்தோடு தெரிவிக்கின்றனர்.